ஹாய் ஹலோ, பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு கண்டென்ட் என்ன கண்டென்ட் எடுத்துக்கன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு நமக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கல, கண்டென்ட் கிடைக்க இங்கே எங்கேயும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வலைபேச்சின்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் மூலயமா 10 சேனலுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா, வலைபயிற்சி சேனலில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பேர் சேர் மேலே உட்காந்துக்கிட்டு காலு மேலே காலை போட்டுக்கிட்டு ஸ்டைலாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற சின்ன சின்ன நியூஸ், துணுக்கு செய்திகளை வந்து அவங்களோட சேனலில் வந்து அப்பப்போ கிடைக்கிற தகவலை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இந்த சேனலில் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சேனலில் எல்லா வீடியோஸையும் வந்து நான் வந்து விடாமல் பார்ப்பேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பிடிக்கும். அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நான் யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்ன அந்த 10 செய்திகளை வந்து 10 சேனல்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு செய்தியை போட்டுருவாங்க. எனக்கு அப்போது டவுட், என்னடா இது, இந்த நியூஸை தானே அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, இப்போ பொதுவாக வந்து சொன்ன கமல் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் டயத்தில் வந்து ரொம்ப கோபமானார் அப்படின்னு ஒரு துணுக்கு வந்து ஒரு சொன்னார் ஒருத்தர், அந்த குண்டா ஒருத்தர் இருப்பார்ல, அவர் சொன்னார். அவர் சொன்ன அந்த கண்டென்ட்டை ஒரு சேனல்காரன் திருடி ஆட்டையை போட்டு என்ன பண்ணிட்டேன்னா, அடுத்த நாள் கமல் ஷூட்டிங்கில் அதிகமாக கோபமாயிருந்தார், ஏன் தெரியுமா அப்படின்னு போட்டு தமிழில் போட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த மேட்ரு. சரி, ரைட்டு. விஜய்க்கு வந்து இந்த இடத்துல வந்து கட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ காமிச்சிருந்தாங்க. விஜய்க்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அடிபட்டுருச்சான் அப்படின்னு ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து அதை போட்டு, அதுக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா 273K, 74K, 112K, 140K, தலையெல்லாம் சுத்துது எனக்கு. அட பாவிகளா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டிலேயே போகிற சேனலில் ஒருத்தன் காப்பி அடித்து அவனே வந்து அதே கண்டனை திரும்பி போகிறான்னா, அவனுக்கு இவ்வளோ வியூஸ் கிடைக்குதே. நம்ம வந்து முக்கிய இங்கே வந்து கண்டென்ட்டாக தேடி பிடிச்சி சர்ச் பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு கண்டென்ட் போகிறோம், நமக்கு வந்து 500 வியூஸ், 600 வியூஸ் தான் கிடைக்குதே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணேன். ஆனால் இன்னொன்று என்னென்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஓகேங்களா? யூடியூப்பில் என்னென்னா, உங்களுக்கு திறமையெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சுங்க, ஓகேங்களா? அதான் வந்து யூடியூப்பில் வந்து மெயின். நீ எதை வேணாலும் போட்டுக்கப்பா, மக்களுக்கு வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். என்னதான் நான் பார்த்த கண்டென்ட் வந்து நானே மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேனே இல்லையா, அதுதான். ஸோ அந்த மேட்டர் நீ பிடிச்சிக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ காப்பி பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் வந்து வியூஸ் உனக்கு வரணும், அதுக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மேட்டர் மட்டும் யூடியூப்பில் வந்து தெரியுது, ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் அவங்க வந்து உங்களை சுற்றியே இருக்கும், யூடியூப்லேயே இருக்கும். அதை நீங்கள் தேடி டப்புன்னு பிடிச்சி டபான்னு தூக்கி போடுறது தான், அதாவது ஒரு கழுதையை கூட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்தா கூட அதுக்கு குளிப்பாட்டி பூ வச்சு பொட்டு பொச்சு ஒரு சேலையை கட்டி இதுதான் பொண்ணுன்னு வந்து காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு வந்து வியூஸ் கொடுங்க. அதுதான் யூடியூப், ஓகேங்களா? யூடியூப்பில் நல்லதுக்கு லேட்டாக தான் காலை வரும். இந்த மாதிரி வந்து கிளிகிழப்பான கண்டென்ட் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா டக்குன்னு வியூஸ் வரும், போயிட்டே இருக்காங்க நீங்கள் மேலே, அவ்வளோதான். இதுக்கு மூலமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போகிற வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.